பத்திரிக்கைடா பத்திரிக்கை அடிக்கலடா அச்சுங்கிறாங்க நான் யாரு தெரியுமாடா கோவிந்தா அம்மா தாயே பாலகா அம்மா நான் யாரு தெரியுமாடா யாரு அம்மா தாயே நான் மாறி வந்துருந்தான் நான் மாறி தாயே நான் மாறி அம்மா நான் மாறிடா என்ன மாறி தாயே நான் கேப்பு மாறி என்ன மாறி பாலகா தாயே நான் மாறிடா என்ன மாறி தாயே இந்த நேரத்துல ஏன் வந்துக்கிறேன்னு கேளு ஆமா சோ கிராமத்துல பெரிய குறை நடந்து போச்சுடா என்ன குறையம்மா தாயே பாலகா அம்மா வருஷம் வருஷம் ஜாத்திரை பண்ணுவீங்களே பண்ணுவோமே எந்த வருஷம் செய்தீங்கண்ணா செய்தி அம்மா செய்தியா செய்தினா எனக்கு எத்தினண்டா பூ ஊத்தினீங்க பத்தண்டா பூ பத்தண்டா பூ ஊத்தினீங்களா ஆமா தாயே பத்தண்டா பூ ஊத்தினீங்களே அதுல கட்சிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டீங்களா மறந்துட்டேம்மா தாயே எப்படி மறக்கணும் அத்த போடுறாட்ட தாயே கோவப்படாதீம்மா அது வச்சா போடுறோம் நீ எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிட்ட நான் 7:30 மணிக்கு சாப்பிட்டேன் எனக்கு எத்தனை மணிக்கு கூ ஊத்துன 11 மணிக்கு என்ன அவள வேண்டாம் கிடப்பு நான் தாயே 7 மணிக்கு துணி போடுறது எனக்கு 11 மணிக்கு ஊத்துருக்கேன்15 இனிமே ஒரு நாளைக்கு 3 காய் காவு கொடுக்கும் என்ன பண்ண பாருமா எலுமிச்சமாய் ஊருகா போட்டு போறேன் அப்படியா பாலகா தாயே கோய் காவு குடுத்தியா குடுத்தனே எத்தினி கோயி கூட்டுக்கோரு கோய் இனிமே கோயெல்லாம் காவு கொடுக்காதீங்க அம்மாவுக்கு கோய் கறி துண்ணி சிக்கன் குண்டியா வந்துட்டு அதனால என்ன பண்ண உயிராட சுத்தி கோயில் விட்டு கேட்டு போடுவோம் என்ன பண்ண போறேன் தாயே கோய் பண்ண வச்சு போயிச்சுக்கிறேன் அப்படியே ஆட்டம்மா வேற ஏதனா குறை இருக்குதா அத்தா உனக்கும் ஆமா அத்தா என்ன குறை பெரிய குறை தாயே கேளு கேளு நீ அம்மா நான் யாரே ஓ தாயே தாயே நான் இன்சுல எடுத்து மரியாதை சரி தாயே அத்தா தாயேன் தாயே அத்தா அத்தா தொட்டு பேசாதரா செப்பல்ஸ் பிஞ்சிட்டு ரேஸ்க்கு செப்பல் கூட இருக்குதா ஆமா அப்பப்ப போடுவேன் ராத்திரில கைனுக்கு போறது சரி அத்தா அத்தா ட்ரிங்கிள் 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 சோ சொல்லுடா தாயே
கேக்குது தூக்கத்துல கஞ்சாரி மாட்டுந்து தூக்கத்துல கஞ்சாரி மாட்டுந்து நரங்க கை கால கூட வருது சாப்பிட்டா வயிறு வீங்கு தாத்தா மாரியா தாலியா போய் பாருங்க அத்தா நீ ரெண்டு இடத்துல பயந்து இருக்கிற எங்க தாயே துணியா தூக்கு ஓத்து பாக்கட்டும் துணியா தூக்கூட வயிற்ற பாக்கட்டும் அம்மா சொல்ற மாதிரி கேளுடா சொல்லு அம்மா நேர வீட்டுக்கு போ ரெண்டு பாடி அரிசி போட்டு சாப்பாடு செய் கார்வேட் நகர் மாதிரி பள்ளி போட்டா கிட்ட கேர்த்து உனக்கு பள்ளிப்பேட்டு கலக்கி பிரசஞ்சிட்டு நாலு வாய் சாப்பிட்டு நாமம் போட்டு நடு வீட்டுல போடுறான் தாயே கரமாந்திரத்துக்கு சோத்த நாலு பேர் துண்டு போடுறாங்க பாலகா அத்தா வேற என்ன குற அத்தா ஓய் ஒரே ஒரு குறை என்ன இதான் உண்மையான தெய்வமா இல்லையான்னு பாக்கணும் சொல்லு டெஸ்ட் பண்றியா ஆமா சொல்லு பாக்கலாம் அத்தா தாயே மா ஓய் எங்க வீட்டுல பத்து சவரம் நாங்க திருடு போச்சு தாயே எத்தனை சவரம் பத்து சவரம் பத்து சவரமா ஆமா கூத்தாரு உனக்கு ஏதுடா பத்து சவரம் மாயா வீடு போட்டாங்க அத்தா மாயா வீடு அல்ல மாமனார் மாமியார் மாமனார் மாமியார் வீடு மாமியார் வீடு நல்லா இருக்கிற நிம்மதியா எங்க இருக்கிற நிம்மதியா எப்படி இருப்பேன் நிம்மதியா இருக்க மாட்டேங்கோ மாமனார் ஒயிட் ஹவுஸ்ல கொட்டிக்கிற என் மகன் நல்லா இருக்க மாட்டீங்கண்ணா லிமிட்ட கேட்டு வாங்கிக்கா பொட்ட பசங்களை சரித்தா அது கண்டு கூட அத்தா பதினஞ்சு சவரம் நகத்திற்கு போயிருக்கு ஆமா கண்டுபிடிக்குமா ஆமா நான் போலீஸ் உத்தியோகமா பாக்கலாம் ஓ ஆயிரக்கன் படித்த ஆதிபர சக்தி அல்லவா ஆமா இவ கண்டுபிடிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்பி கூட வந்துக்கிறேன் அந்த நெகை திருடு போன விஷயத்தை உங்க கொண்டாட்டி கிட்ட கேட்டியா கேட்ட என்ன சொன்னாங்க நான் பாக்கலன்னு சொன்னா அம்மா கிட்ட கேட்டியா கேட்ட என்ன சொன்னா என் செல்லு பக்கத்து வீடு பக்கத்து வீடு கேட்ட சொந்தக்காரர் வந்துக்காரு கேட்ட ஊருக்காரு உறவுக்காரு கேட்ட என்ன சொன்னாங்க நான் பாக்கல எனக்கு தெரியல நான் பாக்கல எனக்கு தெரியல அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லம்மா அம்மா நான் கண்டுபிடிச்சிருந்தா கண்டுபிடி தாயே எல்லையை தாண்டி போயிட்டா பாலக யாரு அம்மா தாயே இந்த பதினஞ்சு சவரம் நீங்க திருண்டு போனது.